கடைசி கால செய்தி இந்த எக்காலம் என்னவென்றால், உன்னதங்களில் அவரோடு கூட உங்களை தேவன் உட்கார வைத்திருக்கிறார். நீங்களும் நானும் ராஜாவோடு அமர்ந்திருக்கிறோம் என்பதுதான் இந்த கடைசி கால எக்காலம். எக்காலம் என்பது முறி அடித்தான் என்கிற செய்தி. கொலசேரில் இருக்கு அவர் துரைத்தனங்களையும் அதிகாரங்களையும் உரிந்து கொண்டு வெளியரங்க கோலமாக்கி சிலுவையிலே அவைகள் மீது வெற்றி சிறந்தார். This is the last trumpet, the sound of victory. இதை தொடர்ந்து சபை தைரியமாய் பேசும்போது அழிவுக்கேதுவான சரீரங்கள் அழியாமையை தரித்து கொள்ளும், சாவுக்கேதுவான சரீரங்கள் சாகாமையை தரித்து கொள்ளும். உங்கள் சரீரத்தில் இருக்கிற வியாதிகள் இந்த செய்திகளை கேட்டு கொண்டிருக்கும் போதே உங்கள் சரீரங்களை விட்டு விலகுகிறதை இயேசு கிறிஸ்து நாமத்தில் நான் விசுவாசத்தில் காண்கிறேன். இயேசு நாமம் ஆமென். இன்னொரு ட்ரம்பட்டை பத்தி பார்ப்போம். இன்னொரு இடத்துல ஒருத்தன் ஊதியிருக்கிறான், 2 சாமுவேல் 2:28. யோவாப் எக்காலம் ஊதினான், அப்பொழுது ஜனங்கள் எல்லாரும் இஸ்ரவேலை தொடராமலும் யுத்தம் பண்ணாமலும் நின்று விட்டார்கள். பாத்தீங்களா, இங்க எக்காலம் ஊதுன உடனே சண்டை போட்டுக்கிட்டு இருந்தவன் என்ன சொல்றாங்க, நான் சொல்றேன் புரியுதா உங்களுக்கு. 234 தொகுதி, ஒருத்தர் 160 தொகுதியை ஜெயிச்சிட்டாரு, இன்னும் 100 தொகுதி என்னவே இல்லை, ஆனால் என்ன அறிவிச்சிருவாங்க, ஜெயிச்சிட்டாரு, தனிப்பெரும்பான்மை. சார் மீதி என்னல, நீ என்ன, இங்கே ஜெயிச்சிட்டோம் நாங்கள், கையை தட்டி வந்து இருக்கு. ஒரு சில சாந்தவர்கள் உபவாசத்தை முடிக்கல, ரா பா ரா பா ரா நீ போட்டுக்கிட்டே இரு, ஆனால் ஜெயிச்சிட்டோம் நம்ம. இயேசு தனிப்பெரும்பான்மையோடு சிலுவையிலே ஆட்சி அமைத்தார். இங்க யாரா யோவாப் எக்காலம் ஊதுனானா, ஜனங்கள் அதுக்கப்புறம் இஸ்ரவேலரை தொடராமல் யுத்தம் பண்ணாமல் நின்றுட்டாங்க. இப்போ நான் என்ன சொல்ல வரேன்னா, போர் முடிஞ்சிருச்சு இல்லை போர் அவ்வளோதான், இனிமேல் நீங்கள் போர் பண்ண வேண்டாம், அதைத்தான் யோவாப் சொல்கிறான், ஸ்டாப் யுவர் வார். இப்போ கடைசி கால செய்தி என்ன தெரியுமா, நீங்கள் இனி யுத்தம் பண்ணவே வேண்டாம், இந்த யுத்தம் உங்களுடையது அல்ல, இந்த யுத்தம் 40:2 சொல்லுகிறது. இப்போ இந்த எக்காலத்துக்கான மெசேஜ் சொல்கிறேன், முறி அடித்து தான் எக்காலத்தோட மீனிங்கு, போரை முடிஞ்சிருச்சு சண்டையை நிப்பாட்டுங்கடா, திரும்ப யுத்த ஜபம் ஆமாம் அதெல்லாம் பண்ணிகிட்டு இருக்காதிங்க, நிப்பாட்டுங்க என்கிற செய்தி ஒருத்தர் சொன்னால் என்னென்ன செய்கிற செய்கிறது திரும்ப அர்த்தம், அவர் எக்காலத்தை ஊதிக்கிட்டு இருக்காருன்னு அர்த்தம். வாசிங்க 42. எருசலேம் உடன் பட்சமாய் பேசி எல்லாம் சொல்லுங்க. சில பாஸ்டர் சொல்லுவாங்க, என்ன எப்போ பார்த்தாலும் ரொம்ப தடவி கொடுத்துக்கிட்டே இருக்கிறீங்க, பச்சமாய் பேசுறீங்க, பைபிள் எப்படி பேச சொல்லுது, பச்சமாய் பேசி அடுத்து அதன் போர் முடிந்தது என்றும், அதனுடைய போர் ஒரு ஆமென் சொல்லுங்களேன். உங்களுக்கு சொல்ல வேண்டிய செய்தி உங்கள் போர் முடிந்தது என்பது தான். இதான் ஏசாயத்திற்கு இதை செலுத்துகிறான், அவங்கள்ட்ட பட்சமாக பேசி போர் முடிந்தது என்றும் அவனுடைய அக்கிரமம் நிவர்த்தி ஆயிற்று என்றும், அது தன் சகல பாவங்களின் நிமித்தம் கர்த்தருடைய கையில் இரட்டிப்பாய் அடைந்து தீர்ந்தது என்றும் அதற்கு சொல்லுங்கள். கிரேஸ் மெசேஜ் எப்பயும் வந்துருச்சு பாருங்க, யுத்தம் முடிந்தது என்கிற செய்தியை சொல்லுகிறது எக்காலத்தை ஊதுவதற்கு அர்த்தம். திஸ் இஸ் வாட் லாஸ்ட் சவுண்ட் ஆஃப் விக்டரி, கடைசி எக்காலம். எத்தனை பேசிக்கிட்டு இருக்கிறோம், தூதனும்னா எங்கேயோ ஒருத்தன் பறந்து வருவான் என்று நீங்கள் நினச்சிட்டு அவங்களுக்கு என்ன அவன் வந்து ஒரு சிலர் வந்து கிராஃபிக்ஸை போட்டு ஓட்டு மேலே நின்று ஊதுறெல்லாம் காட்டிக்கிறேன். அப்போ கூட சிலர் தூதன் வர நினைக்காம நம்ம ஓட்டுல இறக்கிற கூட ஆண்டவரே புதுசாக வாங்கி ஓட மாட்டியிருக்கோம் என்ற லெவலில் இருக்கிறாங்க. ஏஞ்சல்ஸ்னோடனே நம்ம மைண்ட் செட்டை கர்த்தர் மாற்றுவாராக ஆமென் சொல்லுவோம். த டைமென்ஷன் இஸ் அதாவது எழுதுன என்ன டைமென்ஷனில் பேசலாம் என்பது ரொம்ப முக்கியமானது. அடுத்து வாசிப்போம் இன்னொரு எக்காலத்தை, 2 சாமுவேல் 15:10 சீக்கிரம். அப்சலோம் இஸ்ரவேல் கோத்திரங்களுக்கு எல்லாம் வேவுகாரரை அனுப்பி நீங்கள் எக்கால துணியை கேட்கும் போது அப்சலோம் எப்ரோனிலே ராஜாவானான் என்று சொல்லுங்கள் என்று சொல்ல சொல்லியிருந்தான். அப்ப எக்கால துணியை கேட்கிறப்ப உன்னை புரிஞ்சுக்கடா, ராஜா வாயிட்டான் அப்சலோம்னு அர்த்தம். நான் சொல்றேன் கடைசி கால செய்தி இந்த எக்காலம் என்னவென்றால், உன்னதங்களில் அவரோடு கூட உங்களை தேவன் உட்கார வைத்திருக்கிறார், நீங்களும் நானும் ராஜாவோடு அமர்ந்திருக்கிறோம் என்பதுதான் இந்த கடைசி கால எக்காலம்.
அவர் ராஜாதி ராஜாவாய் வீற்றிருக்கிறார். நான் சொன்னேன் பார்த்தீங்களா, எருசலேமில் இருந்த இயேசு அல்ல, ஆட்டுக்குட்டியானவர் அல்ல, சிங்கக்குட்டியாய் சகலத்தை எதிரியை பட்சித்து ராஜாவாய் அமர்ந்திருக்கிறார். This is what the sound of victory. கடைசி கால எக்காலம், இந்த எக்கால செய்தி, இயேசு முடித்தது, இயேசு ராஜாவாய் வீற்றிருக்கிறார், போர் முடிந்தது, அவர் பிசாசை முறியடித்தார் என்கிற செய்திகள் பேசப்படும் போது நாம் எல்லோரும் மறுரூபமாக்கப்படுவோம் என்று பவுல் சொல்லுகிறார். கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்லுவோம்.